வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. கொடைக்கானலில் மஞ்சள் நோய் தாக்கியதால் பீன்ஸ் கருகியது, விவசாயிகள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அட்டுவம்பட்டி, பாறைப்பட்டி, வாழைக்காட்டு ஓடை, மாட்டுப்பட்டி, பல்லங்கி என விவசாயத்தை நம்பியே வாழும் விவசாய மக்கள் பீட்ரூட், கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு மற்றும் பீன்ஸ், பட்டாணி என பல வகையான மலை பயிர்களை பயிரிடுவார்கள். அதேபோல் இந்த ஆண்டும் பணப்பயிரான முருங்கை, பீன்ஸ் பயிரிடப்பட்டுள்ளன. முருங்கை பீன்ஸுக்கு 3 மாதங்களில் எடுத்துவிடலாம். ஆனால் தற்போது பருவமழை காலத்திலும் மழை இல்லாத காரணத்தால் செடியில் ஒரு வகை வெள்ளை பூச்சி மற்றும் மஞ்சள் நோய் தாக்கியதால் பீன்ஸ் கருகியது. இதனால் ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் விளைச்சல் மற்றும் வருமானம் இல்லாமல் போனது என விவசாயத்தை நம்பியே இருக்கும் விவசாயிகள் கூறி கவலையடைந்துள்ளனர். இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தங்கள் உயிரான விவசாய பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. மீடியா சவன் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் கோடை ரஜினி. கொடைக்கானல் பகுதியில் இருக்க கிராமத்தில் அட்டுவம்பட்டின்ற கிராமம், அட்டுவம்பட்டி பல்லங்கி மாட்டுப்பட்டின்ற கிராமத்தில் இப்போ வந்திருக்கோம். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக வந்து பீன்ஸ் விளைச்சல் வந்து ரொம்ப விலை அதிகமாகி போயிட்டு இருந்த பீன்ஸ், 1 கிலோ வந்து 100-200 ரூபாய்க்கு விற்றுருந்த பீன்ஸு இன்றைக்கி வந்து 1 கிலோவே 40 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விளைச்சலில் வந்து மஞ்சள் நோயின்னு ஒரு நோய் தாக்குது, அதான் காரணம். மஞ்சள் நோய் தான் தாக்குது. இது ஒரு இதில் பாருங்க, இது முதல் செடியில் வந்ததுங்கய்யா, இப்போ இருக்கிற காய்ங்கய்யா, இப்போ மஞ்சள் நோய் தாக்கின பிறக்குங்கய்யா இந்த மாதிரி காய் வந்துருச்சுங்கய்யா. பூராமே இப்படி தான் காய், எங்கள் விவசாயம் பூரா போயிடுச்சுங்கய்யா. 1/2 ஏக்கரில் நாங்கள் விவசாயம் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு வர வேண்டியது காய் இப்படி இருந்துச்சுங்கய்யா. காய் 1-2 செடியில் தாங்கய்யா காய் இப்படி இருக்கு. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணையதளத்தில்